அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வடிவமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சியின் பிரத்யேகமே நம்ம ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் அற்புதமான படிப்பு அதி அற்புதமான வேலை கை நிறைய இல்லை பை நிறைய சம்பளம் சார் இவ்வளவு அருமையாக வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை போகுது இப்படிப்பட்டவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் அதாவதுமா நேற்றைய தினம் பாருங்கள் ஒரு அன்பர் சென்னை அலுவலகத்தில் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார் வந்திருந்தவருடைய ஜாதகம் பாருங்கள் அவர் பிறந்தது லக்னத்தில் பிறந்திருந்தார் சிம்மலகணம் ராசி பாருங்கள் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு சந்திரன் அதாவது சுக்கரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு இப்போ நடக்கக்கூடியது ராகு திசையிலே ப்ரெசென்டில் இப்போ குரு புத்தி என்ட்ரிமா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிறது அவர் என்னை பார்க்க வருகிறார் என்னையா நல்ல சம்பளத்தில் ஐயா அப்படின்னு கேட்டான் ஆமாம் சார் நல்ல சம்பளத்தில் இருக்கேன் வேலையை எழுதி கொடுக்கலான்னு இருப்பியே ஆமாம் சார் இன்னொரு பக்கம் நல்ல இன்ட்ரிவியூவில் இதை விட இப்போ நான் இன்றைக்கி அறுபத்தையாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஒரு ரூபாய்க்கு எனக்கு வேலைக்கு கன்ஃபார்ம் ஆகுதுங்க ஐயா ரொம்ப அருமையான கம்பெனி அப்படின்னேன் அதுக்கு நான் சொன்னேன் மஞ்சப்பையில் செருப்பை போட்டு அடித்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டார் மஞ்சப்பை பார்க்கறது கௌரவமாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே செருப்பை உள்ளே போட்டு தோளில் தட்டி கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி கதையை ஆகிடக்கூடாது உன்னுடைய நிலை இப்போ நீயும் கடன் கட்டிகிட்டு இருக்க அப்போது நகையும் அடகு வச்சுட்டார் இப்போ சம்பள பற்றாக்குறை குடும்பம் அருமையாக போயிட்ருக்கு நல்ல மனைவி கண்ணுக்கு நிறைந்த அழகான மழலை செல்வங்கள் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் சொல்லுமே இந்த குறை உள்ள செல்வத்தினால தான் நீ வந்து வேலைக்கு விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் இதுதான் சார் நூற்றுக்கு நூறு உண்மை சார் அப்போன்னா நான் சொல்கிறது இது உண்மை எதனால் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் என்னதான் திறமை அறிவு ஆற்றல் நூதனத்தோடு நாம் பிறந்திருந்தாலும் பிறப்பதும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அறிவில்லாத அலைந்து திரி லோ லோன் அலைந்து திரிபவர்களையும் இங்கேயே பார்க்கலாம் அந்த அடிப்படையில் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியே மாரகாதிபதியாக வருவார் ஏன்னா லக்னத்திற்கு திருதியே கருமாதிபதியா வருவார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு பத்துக்கு ஆறாம் இடம் என்று குற்றவியல் ஸ்தானாதிபதியோ ஒரு புறத்தில் அந்த சனி பார்க்கும் பொழுது அந்த குற்றங்கள் தொலைந்து விடுமா அப்போ இந்த சுக்கரன் சனி கோள்கள் இந்த இடத்திற்கு எப்படி நட்புக்கோள் என்றால் பத்தாம் இடம் ரிஷபம் ரிசபத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் பத்துக்கு ஆறு குடையனா வந்தாலும் பத்தாம் இடம் தொழிற்தானத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி அந்த பத்தாம் இடத்திற்கு அந்த சனியாக வருவார் அந்த சனி சுக்கரன் பார்வை சனி பாருங்கள் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று சுக்கரன் பாதகத்திலே மேசமனையிலே கூட பாருங்கள் புதனும் ஐஸ்வரியமாக ஐஸ்வர்யமாக அமரப்பெற்றிருந்தது அப்போ இந்த பாவி என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மலக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி ஒருவரத்தில் யோகாதிபதியாக இருந்தாலும் அஷ்டம மாரகாதிபதியாகவும் தொழிற்தானத்துக்கு கருமஸ்தானத்திற்கு அட்டம லாபாதிபதியாக வருவார் இந்த குருபார்கள் அந்த சுக்கரனை பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் கொடுக்க வேண்டிய நன்மையான பலாபலங்களை நிச்சயமாக கொடுக்காது அப்ப ராகுல இப்ப குரு புத்தி என்ட்ரி ஆயிடுச்சு குரு ஏறிக்க நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வேலையை தொலைச்சிட்டு சிரமப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டது எல்லாம் அங்கங்கே பிறக்கும் பொழுது எல்லாமே எழுதியிருக்காம்மா இதே இறைவன் இடத்துல போய் வண்டி தருகி உருகி இதெல்லாம் மாற்ற முடியாது இறைவனே அந்த இடத்துல வந்து முதல்ல எல்லாம் கிரகத்தினுடைய வாயிலாக கிரக அடைவெல்லாம் எழுதிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படி வரும் இப்படி வரும்னா இப்படி அப்போ இந்த ஜாதகத்துல வேலை தொலைக்க வேண்டும் அப்போ இன்டர்வியூ கூப்பிட்டுட்டாங்க போகணும் தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்கணும் அங்க சம்பளம் கொடுக்க மாட்டான் அதான் சொன்னேன் அவர் இடத்துல தெரியாத தேவதையை நம்பி போகிறத விட தெரிந்த சைத்தானே பெற்ற ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அதனால் இந்த சைத்தான் என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியும் இங்கே இருந்து அங்கே போனோன்னா சம்பளம் கொடுக்க மாட்டான் ஒரு லோடு சுமக்க வேண்டிய இடத்துல நாலு லோடு சுமைது அங்கேயே இருக்கும் அப்போ ஒர்க் ஃப்ரெஷர் அதிகமாகிடும் இங்கேருந்து இருந்து பார்த்தா அங்கே இக்கறைக்கு அக்கறை பச்சை மாதிரி ஆயிடும் அதனால் வரக்கூடிய இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கவனமாக கடந்துட்டேன்னா அடுத்தது நீ எங்கே வேணாலும் ஏன் மேனேஜ்மெண்ட்டே தூக்கி எறிஞ்சிட்டு கூட போகலாம் ஏன் கடவுளே எதிர்த்தாலும் அந்த கடையிலிருந்து நீ தப்பிக்கலாம் இந்தந்த ரூல் இந்தந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பொழுது அப்போ தான் நல்ல ஜோதிடரை போய் பார்க்கணும் நல்ல ஜோதிடரை போய் பார்க்கணும் நல்ல நல்ல அறிவுரை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு அவர் கட்டத்தில் விதி இருந்ததுனால ஒரு ஜோதிடரை என்னை பார்க்க வந்தார் நான் நல்ல ஜோதிடர் வாழ்கடியே பீத்தவில்லை இங்கே எழுதியிருக்கோமா அவர் வரணும் வேலைக்கு போகக்கூடாது இங்கேயே இருந்து சில சிரமங்கள் பட்டு இங்க இருக்கணும் இங்க பரிகாரமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இது தானம்மா சரிங்க சரிங்க நல்ல ஜோதிடர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்ப நாங்க வந்து எங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது வாழ்க்கை இல்லைங்களா அதுக்காக நாங்க தேடி அழிஞ்சு நல்ல பார்த்து போய் ஜாதகத்தை காமிக்கிறோம் அவங்களும் எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க அருமையான நேரத்துல சுபமுகூர்த்த தாலி எடுத்து கட்டுறாங்க சார் ஆனாலும் திருமணங்கள் தோல்வியில போய் முடியுது அது ஏன் நல்ல ஜோதிடர் நீங்க நிச்சயமா பார்க்க முடியாது நீங்க சொன்னீங்களே நல்ல ஜோதிடரை பார்த்துட்டு நல்லா திருமணம் பண்ணு அப்போ இந்த குழந்தை வந்து தோல்வியாகணும்ன்றது விதி அதான் நான் எத்தனையோ பஸ்ஸு பிரயாணம் பண்றதுக்கு நீ ஏன் அந்த பஸ்ஸில் சவாரி பண்ணுற காரணம் இந்த பஸ்ஸு ஓட்ட பஸ்ஸு ஆனால் பார்த்தா சொகுசாக நல்ல லக்ஸரியா இருக்கும் ஏன் அங்கே போய் விபத்து நடது எத்தனையோ பஸ்ஸு பாத்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும் ஏன் விபத்து நடக்கலையே இன்றைக்கி பஸ்ஸு பிறந்ததுலேருந்து அந்த பஸ்ஸை வந்து உருவாக்க காலத்துலேருந்து ஓய்ந்து போய் எல்லாமே கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷம் அடியான அடிச்சு ஒரு விபத்து கூட நடக்கலை இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சுமா ஒருத்தர் கார் எடுத்திருக்கிறாரு வேறு யாரும் நான் நான் தான் பெருமைக்கு சொல்லக்கூடாது ஒன்பது வருஷம் ஆகுது நான் ஒரு கார் எடுத்து இன்ன வரலாம் பஞ்சர் ஆகல ஒரு ஒன்பது வருடம் ஆகுது இன்னைக்கு ஸ்டெப்னி என் காரில் இருக்கு என்கிட்ட மூணு கார் இருக்கு எந்த காரமும் ஏன்னா அந்த வாகன காரகன் வாகன ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கணும் அந்த ஜாதகத்தை உச்சம் பெற்றால் புண்ணியம் இல்லை அப்போது ஒருத்தருக்கு விபத்து நடக்கணும் வாகன ரீதியாக பிரச்சனை நடக்கணும் அவன் கட்டத்தில் இங்கே இல்லாமல் அங்கே நடக்கணும் அப்போது நீங்கள் தான் சொன்னீங்க நல்ல நேரத்தில் குருக்கள் தாலி எடுத்து நல்ல நேரத்தில் ராகு காலம் யமகண்டம்லாம் இல்லாமல் அருமையான நேரத்தில் பார்த்து எடுத்துக்கூட ஏன் தோல்வியாகுதுன்னா அந்த கட்டத்தினுடைய நியதி அங்கே தோல்வியாகணுன்றது விதிப்பயன் அங்கே இருந்தால் மட்டும்தான் ஆகும் அப்போது ஒரு ஜாதகம் நீங்கள் சொல்லும்போது ஒரு நினைவுக்கு வருதும்மா ஒரு பைலட் ஜாதகம் அப்போ அவர் பிறந்தது என்ன லக்னம் விருச்ச விருச்ச விருச்சகலகணத்துக்கு சுக்கரன் பத்தில் வந்து உக்காந்துருக்கார் தசமகேந்திரத்தில் ஒரு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவன் கலத்திர விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவன் விருச்ச லகணத்திற்கு சப்தம் தசமகேந்திரத்தில் அமர்ந்திருந்தால் கட்டின மனைவியை இவனுக்கு சண்டாலியாக வாய்க்கணுன்றது விதிப்பயன் அப்போது முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க கடந்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வரார் என்னப்பா காதலிக்கிறேன்னு கேட்டேன் அம்மா சார் நான் காதலிக்கிறேன் சத்தியமாக அந்த காதல் துண்டி படையும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு குற்றவியல் சகிதம் பெற்றிருக்கிறது இன்னும் சார் இப்படி சொல்கிறீங்க நாங்களாம் ஓகே சரி காலம் பதில் சொன்னோம் இன்னும் ஒரு ஒன்பது மாதம் கழித்து என்னை சந்திக்க அப்போ பேசிக்கலாம் காதலை பற்றி பேசிக்கலாம் சரின்ட்டு ஒன்பது மாதம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஒன்றே கால் வருஷம் கடந்து வர வந்து பார்க்குறார் காதல் துண்டிப்பாயிடுச்சு சார் ஏதோ ஒரு அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு காதல் முடிஞ்சு இன்னொரு வாழ்க்கை வரணும் நீ யாரை கல்யாணம் பண்ணால் இந்த பூடு சொந்த அத்தை பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் மாமன் பிள்ளையை கல்யாணம் பண்ணாலும் ஏன் நீ காதலித்து திருமணம் செய்தாலும் சரி பெற்றோர்களாக பார்த்துட்டு பத்தாயிரம் பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணம் வந்தால் பத்து நாள் கூட வாழ முடியாது ஆனால் போராடி போராடி வாழ்க்கை வாழ்வேன் நீ இதெல்லாம் போகுது அப்போ திருமண பலத்தை பார்க்கும்போது என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி தான் அமிச்சேன் ஆனால் அவர் வரலை ஆறரை மாதம் கழித்து யார் வந்தால் அவருடைய உடன்பிறந்த சகோதரி கேரளாலேருந்து என்னை பார்க்க வர்றாங்க வந்து நோட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க வந்தவொடனே ஜாதகத்தை பார்க்குறேன் எனக்கு யார் இல்லைன்னு நினைவுலாம் கட்டம் தான் முன்னாடி பார்த்தவொன்னே எங்கள் அண்ணா ஜாதகம் ஒன்னாவுக்கு பண்ணிட்டியா ரைட் டைவர்ஸ் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறியா சார் இதே தான் சார் அன்னைக்குன்னு சொன்னீங்க இன்றைக்கி நீங்கள் பேசுனது பதிவேட்டில் இருக்குது பாருங்க எங்கள் அண்ணா அமிச்சிருக்கான் வெளிநாட்டில் இருக்கான் அவதான் பல நாடுகள் போகக்கூடிய ஃபைலெட் இல்லையா இந்த நாட்டில் இருப்பார் அந்த நாட்டில் அவர் வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு ஆமாம் பிரச்சனையாக இருக்குது சார் கல்யாணம் இப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது காலம் என்னை பார்க்க வர்றார் அதே மாதிரி தான் சார் வந்த நாலே மாதத்தில் அந்த பொண்ணு ஒரு கன்சியூவும் இருக்குது இந்த பிரச்சனையிலே உரு கன்சியூ இப்படியே காலங்கள் உருண்டு ஓடி இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு வருடம் கழித்து பத்து மாதம் கழித்து குழந்தையும் பறக்குது இன்றைக்கி ரெண்டு வருஷம் ஆகுது போராட்டத்தினுடைய விளிம்பு உச்சகட்டம் சூசைட் தாட் அந்த பெண்ணுக்கு விட என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் யானை அந்த பைலட் என்னை பார்க்க ரெண்டு வருஷம் திருமணம் ஆகி என்னை பார்க்க வர்றாரு குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க இல்லைங்களா சோறு ஊட்டுறாங்க அந்த குழந்தைக்கு அப்பா பக்கத்தில் வச்சுக்கிட்டு டே தம்பி இந்த குழந்தைய சோறு ஊட்டும்போது நீ யார் மாறி வேணுன்னா கூட வாடா ஏன் நீ வந்து ஒரு திருடனா கூட வா ஆனால் உங்கள் அப்பனை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியாக வராத எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்து நீ ஒரு திருடனாக கூட வா உங்கள் அப்பா மாதிரி இந்த இது மாதிரி வராது ஆனால் அந்த பையன் அப்படி கிடையவே கிடையாது பல ஏர்வரசுடன் நிறைய பேருடைய பழக்கம் சாதாரணமாக பழகுவார் ஃபோன் கால்ஸ் பாருங்க ஐயா நான் எப்படி இருக்கிறேன் என் மனைவியை நேசிக்கிறேன் என் மனைவி பாருங்கள் அந்த குழந்தைக்கிட்ட சோர்வு என் மனசு ரொம்ப வேதனை இன்னிக்கில்லை நாளைக்கு இல்லை நாலு கட்டாயம் விவாகரத்து பண்ணுவேன் ரெண்டாவது வாழ்க்கைக்கு வரணுன்றது விதி சார் எல்லாமே விதி தான் நடக்குது நம்ம எல்லாமே ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் சார் அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை ராகுகால யமகண்டோ சந்திராஷ்டமோ இவ்வளவும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோம் அது மாதிரி நகர்த்த வேண்டிய அவசியமே இல்லைம்மா நான் ஒரு நாள் கூட இந்த அஷ்டமினோ நவமீனோ ராகுகாலனோ யமகண்டனோ எல்லாம் நான் எடுத்துக்கிறதே கிடையாதும்மா இப்போ நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் நல்ல முகூர்த்தத்தில் ஐயர் வாழ் அருமையான டைமில் மாங்கல்யம் எடுத்து கொடுக்குறாரு ஆனால் ஏன் போயிடுச்சு நல்ல நேரத்தில் கட்டினையா நல்லா ஜாதகம் பார்த்தா ஐயா நல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஜோசிய இருக்கிற ஒம்பது ஜோசியர் நல்லா சொன்னாங்கன்னு அந்த தாளு கூட கிளியிலையா என் பிள்ளையோட வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னவர்கள் ஏராளம் அச்சலை போட்டு ஆசீர்வாதித்த கல்யாணம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லையா பத்தாயிரம் பேர் அச்சலை போட்ட ஒருத்தருடைய ஆசிர்வாதம் ரெண்டு பேருடைய ஆசிர்வாதம் கூட செல்லுபடியா ஆகலியே ஐயா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுதான் பிறப்பால் எழுதப்பட்ட ஊழணி அப்போ நல்ல நேரன்றது அதெல்லாம் இல்லவே இல்லம்மா யமகண்டமும் தான் என்ன பொறுத்தவரைலாம் நல்ல நேரம்னு சொல்லுவேன் ஏன்னா அதை கெட்ட நேரம்னு வச்சதே என்னை பொறுத்தவரைல தப்பு இரவு பன்னிரண்டு மணிக்கு தாலி எடுத்து கொடுத்து இவன் நல்லா பொழைக்கணும்னு விதி இவன் கட்டத்துல இருந்தா தினப்பொருத்தம் என்ன கணப்பொருத்தம் என்ன மகேந்திரம் என்ன யோனி பொருத்தம் என்ன யோனி என்று தாம்பத்திய உறவு ஸ்தானத்தை பொறிக்கக்கூடியது அதே போன்று மாங்கல்ய பொருத்தம் அதான் ரஜி பொருத்தம் இதெல்லாம் இல்லாம கூட கல்யாணம் செய்யலாம் ஆனால் வாழ்க்கைங்கிற ஸ்தானம் பாருங்க ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஜாதக நோட்டை எங்கெங்கயோ தூக்கி போய்ட்டு கடைசியில் நட்சத்திரமும் தப்பா இருக்குது லக்னமும் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ முப்பத்தி ரெண்டு வருடம் கழிச்சு திருமணமாகி அதுவும் பேரம் எடுக்கிற நேரத்தில் வந்து எங்கிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த காமெடி இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு சார் இவ்வளோ காலமாக இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு பண்ணுங்க இவ்வளோ காலமாக இந்த லக்கணம்னு நினச்சிக்கிட்டு நானும் தூக்கிட்டு போனேன் எல்லாம் என்னை பார்த்துட்டு நான் வச்சுருக்கிற காரு நான் வச்சிருக்க வசதியை பார்த்து ஆகோ ஓகோன்னு பிட்டை போட்டானுங்க அதே மாதிரி தான் இருந்ததுங்க இப்போ பார்த்தா கடைசியில் லக்னமும் வேறு நினச்சா ஐயா நீ இதை பார்த்து தானே கல்யாணம் பண்ண நீ நல்லா படைக்கணுன்னு விதி உன் ஜாதகத்தில் தனம் குடும்பம் பேச்சினுடைய நாவ நாவாற்றல் நூடலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் அவர் ஜாதத்தில் அற்புதமாக அமைஞ்சிக்கிச்சு ஒரு குடும்பத்தில் தன வரவு வரணும்னாலும் பேச்சு நல்லா பேசணும்னா நல்ல குடும்பம் அமைஞ்சு நல்ல பொருளாதாரம் நல்ல மனைவி அமையணும்னா நல்ல அப்படின்னும் போது அந்த ரெண்டாவது இடம் நல்லா இருக்கணுமா ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஐந்தாவது இடன்றது என்ன அப்படின்னா கௌரவம் அங்கேயே ஒரு மனிதனுக்கு சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்லுவதைப் போல அந்த ஐந்தாம் இடம்தான் ஒருவன் பூர்வ புண்ணியத்தில் பாட்டன் பூட்டன் செய்து வைத்த நன்மனையை அறுவடை செய்ய வேண்டுமென்றால் அவனுக்கு ஐந்தாம் இடமும் புத்திர சவனமும் அந்த இடத்துல தான்மா அவ்வளவுது ஏழாம் பாவன்றது தான் முதல் தாரம் மனைவினுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரும் அங்கே தான் வர்றான் லைஃப் பார்ட்னரும் அந்த இடம்தான் அந்த ஏழாவது இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா அமைஞ்சு அதே போன்று பதினோராம் இடம் இளையதாரம் குன்றி அந்தந்த இடத்துக்கு தத்தம் இடத்தில் தான் மறையாமல் மூன்றாம் இடம் தேக போக சுகம் நல்லா இருந்தா இவன் ராகு காலம் என்ன அஷ்டமி என்ன நல்ல நேரம் என்ன எல்லா நேரத்திலையும் எந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்தாலும் அவன் நல்லா பிழைக்கணுன்ற அம்சம் அவன் கட்டத்தில் இருக்கம்மா இதுதான் பிறப்பால் எழுதி வாங்கிட்டு வந்துக்கிட்டார் இறைவனிடத்தில் மண்டி தருகி உருகி போன பிறவியில் அதைத்தான் இன்னைக்கு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் நல்லா காதலிச்சு நல்ல வாழ்க்கை அமையற நேரத்தில் எத்தனை விவாகரத்து நடக்குது எத்தனை பிரச்சனை நடக்குதுன்னா இந்த இடத்துல ஜாதக கட்டத்தில் பிறக்கும் பொழுது சாதகமாக அமையவில்லை என்றால் அவன் இந்திரலோகம் இல்லை சுந்தரலோகத்து அழகிய கல்யாணம் பண்ணாலும் அவன் வாழ்க்கை சூன்யமாகத்தான் நிச்சயமா ஐயா ஜாதகம் சாதகமாக இருந்தா வாழ்க்கை வந்து அற்புதமா இருக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நேரம் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க சீன் ஹாசன் பேர் மாம்பளத்திலிருந்து பேசுறே சொல்லுங்க சார் இനിക്ക് யாருக்காக கேட்க போறீங்க எம் பேர் என்ன கேட்கணும் ஓகே அவருடைய பெயர் ஸ்ரீ பத்மா மாதவன் ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சிம்ம சிம்ம ராசி ஓகே நட்சத்திரம் பூர நட்சத்திரம் லக்னம் கும்ப லக்னம் மேடம் ஓகே என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு பேரு நிற்காங்க அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் கேட்கணும் மேடம் அற்புதமான எதிர்காலம் இருக்கும் சார் கவலையப்படாதீங்க சார் இப்போ அதற்கான வழிமுறைகள் குடுப்பாரு கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க உங்க பிறந்தது உங்க பேராண்டி பிறந்தது வந்து நன்றி நன்றி ரைட் ரொம்ப சந்தோஷம் அவர் பிறந்தது உங்க பேராண்டி பிறந்தது கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறார் ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம்னு சொல்லி ஐயா உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணிடுங்க அப்பதான் சார் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா கேட்கும் டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா சார் கிட்ட போன்ல பேசுங்க கம்மி பள்ளியே டிவி வாலியூம் கம்மி பண்ணாத நம்ம தெளிவா பேச முடியும் ஓகே சார் ஐயா உங்க குழந்தை இது பேர் வந்து கும்பலக்கணம் ராசி வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சொல்லி இருக்கீங்க பிறக்கும் போது சுக்கிரனுடைய சுக பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்துல பேர குழந்தைக்கு நல்ல கல்வி அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் இருக்கும் ஐயா அது அல்லாமல் இந்த ஸ்தானத்திற்கு ராசிக்கு ஆறாம் பாவத்திலே இருபத்தி ஆறாம் தேதி என்று சனியினுடைய பயிற்சி வாக்கிய அடிப்படையிலே ராசிக்கு ஆறாம் பாவத்திலே குரு சத்ரு ரோக ருணாதிபதி ஸ்தானத்திலே வந்து அட்டம மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய மறைந்து இருப்பதனால் உங்களுடைய குழந்தைக்கு பேர குழந்தைக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் நிச்சயமாக நல்ல மேன்மை பொருந்திய கல்வி உங்களுடைய பேர குழந்தைக்கு கட்டாயம் கிடைக்கும் அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா இதே மாதிரி நிறைய நிறைய பேர் தாத்தா பாட்டி அம்மா அப்பாக்கு அவங்களுடைய என்ன இருக்கும்னா எங்க பிள்ளைங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எந்த ஜாதகத்துல கல்வியின் அமைப்பு எந்த கோலை வச்சு நாங்க கணித்துக் கொள்ளலாம் அதாவதுமா ஒரு உதாரணத்துக்கு இனி லக்னம் நீ எந்த லக்னம் கேளுங்கம்மா எந்த லக்னம் கடகலக்னம் சரி கடக லக்னம் எடுத்துக்கிட்டாவே கல்வி ஸ்தானாதிபதி யாரு சுக்கரன் கல்வி ஸ்தானாதிபதியே அவன் ஸ்தானத்துக்கு அட்டமாதிபதியா வர்றது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் யாரோடு கூட இந்த கடகலகணக்காரனுக்கு கல்வியில மேன்மையாக ஜொலிக்க முடியும் அப்படின்னு கேட்டா இந்த சுக்கரன் இந்த சனியுடைய பார்வையோ சனியுடைய சேர்க்கையோ பெற்று அதனோட பூவோட சேர்ந்த நாரும் மாதிரி இந்த ராகுவோடைய அம்சமும் அங்க கிட்டி நல்லோ நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டார் இவன் ஏழை வீட்டில் பிறந்தாலும் சிறப்பான மேன்மையான கல்வியை அடையணுன்றது அடித்தளம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அறிவு இந்த பிரபஞ்சத்துல வந்து பிரெயினுக்கு உண்டான கிரகம் யார்ன்னா புதன்மா அதே மாதிரி சூரியன் வந்து இந்த பிரெய்னோட கூடும்போது மெருகோட்டக்கூடிய சூடுபடுத்தக்கூடியவன் அப்போ அந்த சூரியனோட இந்த புதன் கூடி நல்ல நிபுணத்துவ பாண்டித்தத்தில் இருந்து சுக்கரனோட சனி கூடி இந்த மகாபாவி என்று சொல்லக்கூடிய கடகலகடத்திற்கு பாக்கியாதிபதி தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் துலாஸ்தானம் தான் கல்வி ஸ்தானம் மேடம் கேட்டதை போல அந்த துலாஸ்தானத்தை இந்த சுக்கரனையும் இந்த குரு நாலாம் பாவத்தையும் பார்வை செய்ய சில்லை என்றால் அற்புதமான மேன்மை பொறிஞ்ச கல்வி மட்டுமல்ல மேன்மை பொறிஞ்சி வீடும் அமைஞ்சிடும் மேன்மை பொருந்திய காரு பங்களா எல்லாம் அமைஞ்சிடும் மேன்மை பொருந்திய நன்மதிப்புக்குரிய நண்பர்கள் இவர்களுக்கு புடைசோல் அமைவார்கள் நண்பர் நண்பி அதாவது தோழன் தோழி எல்லாம் அமையிறதுன்னா சும்மா சாதாரணன்னு நினைச்சுக்கிட்டீங்களா கிடையவே கிடையாது ஒரு இடத்துல பாப்பேன் என்னப்பா இந்த சுக்கரன் வந்து குருவோட டச் ஆயிட்டா உனக்கு நட்பே மிகப்பெரிய எதிரியா காட்சி அளிக்கணும் அப்படிம்ப அதே சுக்கரன் இந்த லக்னத்திற்கு சனியோட தொடர்பு கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான மேன்மை பொருந்திய நன்மக்கள் எப்படி கிடைக்கிற மாதிரி மேன்மை பொருந்திய தோழந்தோழிகள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் பாக்கலாமா யாழரதும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமா ஐயா காலரை தூக்கி விட்டு நன்பேண்டா அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஜாதக அமைப்பு தான் காரணம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க வணக்கம் நீரும் நிலநேரம் யாரு பேசுறீங்க மேடம் சரி சொல்லுங்க சார் எனக்கு யாருக்காவது கேட்க போறீங்க மேடம் ஓகே உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஓகே

இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க உன்னதமான இடத்துல இருபத்தி ஏழரை ஆண்டுகள் கடந்து இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடிவு காலமான பீரியடு இந்த சனிப்பயிற்சி நல்ல சாதக தரையில் வருது அது மட்டும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து அந்த குரு பாருங்கள் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு தான் இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திகள் அடிப்படையில் கோள்கள் சிறந்து கோலோச்சி நின்றால் கட்டாயம் இந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதக நிச்சயமாக இருப்பீர்கள் அழைத்திற்கு மிக்க நன்றி அழைப்பிற்கு நன்றி

கிராமத்திற்கு சென்று எங்களை சார்ஜ் ஏத்திட்டு வந்தா வாழ்க்கை மாறாதா ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது இவருக்கு நம்ம பார்த்து சொல்றது இல்லமா கிரகங்களே ஊட்டும் உணர்த்தும் எங்கேயோ சம்பந்தமே இல்லாம இருப்பாரு கோயிலுக்கு போகணுன்றது நிறைய இருக்காது யாரோ சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாம இந்த மண்ணை இந்த ஆன்மா மிதிக்க வேண்டும் என்பது அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு போறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல இப்போ நான் சொன்னதுனால தான் கோயிலுக்கு போனார் அவர் சொன்னதுனால போகலை அப்படின்றதில்ல ஒரு மண்ணை மிதிக்கணும்னா அந்த பிராப்தம் இவன் கட்டத்தில் எழுதியிருக்கணும் ஃபஸ்ட்டு அங்கே போய் கூட இந்த சார்ஜ் ஏற்றி கூட நல்லா இல்லை அப்போ கோயிலில் போய் வணங்கி இவர்கள் சொன்ன மாதிரினா இவனுடைய ஜாதகத்தில் ஒரு சூரியனார் கோயிலுக்கு போகணும்னா சூரியனுடைய கோயிலில் போய் தான் பவரை ஏற்றுணுன்றது இல்லை இவர் ஜாதகத்தில் சூரியன் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக அமர்ந்து இந்த ஜலிக்க கூடிய இந்த சூரியனை இந்த பொன்னவன் அவன் ஜாதகத்தில் பார்வை செய்து லக்னத்திற்கு நல்லோர்களாக கோலோச்சி நின்று விட்டால் இரண்டு கோள்களும் சூரியனுடைய கோயிலில் போய் பேட்டரி சார்ஜ் ஏற்றவன் கோயிலுடைய அந்த அணுகருகம் இவன் வாசல்ல வந்து நிற்குமா ஒரு அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்றால் சந்திரன் அந்த ஜாதகத்தில் சுபிச்சமாக அமர்ந்திருந்து அதை இந்த பொன்னவன் பார்வை செய்யும் பொழுது இயற்கையாகவே அந்த லக்னத்திற்கும் அந்த சந்திரன் நல்லவனா இருக்கணும் ராசிக்கும் அந்த இடத்திற்கு அந்த சந்திரன் நல்லவனாக அமர்ந்து இந்த குருவும் மதிக்கும் விதிக்கும் நல்லவனாக வரணும் குரு பார்க்க எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்கள் குரு பார்த்து கோடி தீமைகள் வந்ததை நான் பார்த்தது ஏராளம் 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 ஒன்றல்ல ரெண்டல்ல குரு ஒரு குடியவே கெடுத்து ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறம்மா அதே போன்று சனி வந்து ஒரு ஜாதகத்தில் கெடுத்துருவான் சனி பார்வை சுபிச்சம் இல்லை சனி பார்க்கும் இடத்தை பால் செய்து விடுவான் இருக்கும் இடத்தை ஸ்திரத்தன்மையாக உருவாக்குவது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்வது சனி பார்த்து எத்தனை குடும்பங்கள் சுபிச்சதை என் அகராதியில் நான் கண்டெடுத்த முத்தம்மா அப்போ யார் யார் எப்படி இருக்கணும் பொதுவாக சொல்லிட்டான் இந்த குரு பார்த்துட்டான் நல்லதுன்னு பொதுவாகத்தான் சொன்னான் இவன் எல்லாத்துக்குமே குரு பார்த்தது நல்லதுன்னாலோ எல்லாத்துக்குமே சனி பார்க்கறதுனால கெடுதலும் கிடையவே கிடையாது அப்போது இருக்கக்கூடிய நிலைகளை வைத்துத்தான் ஒருவனுக்கு உயர்வு தாழ்வு அப்போது கோயிலுக்கு போகிறதுனால ஒரு உயர்வு தாழ்வும் வந்துடாது அங்கே உயரணும்னு இவன் கட்டத்தில் விதி இருந்தால் காக்கா உக்கார பணம்பழம் உழுந்த கதையாக இவன் கோயிலுக்கு போவான் நடக்கும் அங்கே அந்த ஆன்மா பிறக்கும் பொழுது இந்த யோக தாத்பரியத்தை மண்டி தருகி உருகி இறைவனிடத்தில் வாங்கி வந்தால் அதைத்தான் கிரகத்தினுடைய வாயிலாக இவர்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் திதி கரணம் அஷ்டவர்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு தான் நம்ம வெளியே வர்றேன்னு சொல்கிறோமே அந்த பிறப்பு ஜாதகத்தில் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது இந்த பூ உலகத்தில் இருந்தால் நிச்சயமாக அவன் கோயிலுக்கு போகலன்னாலும் நல்லா இருப்பான் போனாலும் நல்லா இருப்பான் இல்லை அந்த அமைப்பு பெறவில்லை என்றால் அவன் சிவன் கோயிலில் போய் மண்டியிட்டு தருகனாலும் உருகனாலும் அம்பாள் கோயில் இருந்தாலும் முருகன் கோயில் இருந்தாலும் கிடைக்கக்கூடாது என்பது தின்னம் இருந்தால் கிடைக்கவே கிடைக்காது எல்லாம் பயன்தான் சிந்திக்க வேண்டிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜாதக என்சைக்ளோபீடியா தான் சில பக்கங்கள் மட்டுமே இன்று புரட்டி பார்க்க முடிந்தது சார் இன்னும் நிறைய பக்கங்கள் உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்தித்து பேசுவோம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி அம்மா என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் செவ்வா புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அங்கேயும் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னுடைய யூடியூப் இருக்கு ஆஸ்ட்ரோ பரணி பாலன் யூடியூப் இருக்கு அது நிறைய நிகழ்ச்சிகளை மீண்டும் புகுத்தலாம் என்று இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்